இதுதான் ஆஞ்சநேயரோட பாதம். ஆஞ்சநேயரோட சிலை இங்கே வந்துச்சு அப்படின்னா ஆஞ்சநேயருக்கு வாள் இல்லாமல் தான் இங்கே எடுத்துகிட்டு வருவாங்க அப்படின்னாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை? இப்போ நாம் இருக்கிற இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயர் வாளில் நெருப்பிச்சப்போ ஒரு காட்டையே இல்லை ஒரு நகரத்தையே எரிச்சாரு, அந்த இடம் தான் இது. ஹாய் யுவர்ஸ், வெல்கம் டு வேல்பிட்டி விடாய். ஐம் சம்பத் அண்ட் சிவகணன். எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரியும், நாங்கள் இலங்கையில் இருக்கோம் அப்படின்ட்டு. ஆனால் எங்களுக்கே தெரியாமல் ஒரு இடத்துக்கு நாங்கள் வந்து சேர்ந்துருக்கோம். எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீதை இங்கே தான் இருந்தாங்களாமா. ரொம்பவே ஒரு புனிதமான இடம். இந்த வரலாறு நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். புதுசாக வீடியோ பாருங்கள், வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஆஞ்சநேயர் இங்கே வந்து சீதையை கூட்டிகிட்டு போகும்போது அவரோட கால் வச்சு இங்கே இருக்குது அப்படின்ருக்காங்க. இந்த இடத்தோட பேரும் இந்த கோயிலோட பேரும் என்னென்னு கேட்டிங்கன்னா சீதாலயா. இந்த இடத்துல எல்லாரும் அவ்வளோ சீக்கிரம் வீடியோ எடுத்துட முடியாது. நாங்கள் வந்து கோயில் நிர்வாகத்தில் ஸ்பெஷலாக பர்மிஷன் கேட்டு தான் இங்கே வந்திருக்கோம். இந்த கோயிலுக்கு நிறைய சிறப்பு இருக்கு. என்னென்ன சிறப்பு அப்படின்னு சொல்லிட்டு கோயில் நிர்வாகத்துக்கிட்டே நம்ம கேட்டுருவோம். வாங்க. இங்க இருக்குது யாருன்னு பாத்தீங்கன்னா கோயிலோட மேனேஜர் இருக்காங்க. ஐயா வணக்கம். வணக்கம் சார். உங்க பேருங்க? ஜீவராஜா சார். ஜீவராஜா, நாங்க வந்து இந்தியால இருந்து இலங்கைக்கு வந்து யதார்த்தமா தான் வந்திருந்தோம். ஆனா இப்படி ஒரு இடம் இருக்குன்னு எங்களுக்கு தெரியவே தெரியாது. நாங்க வரப்போய் தான் தெரியும். இந்த கோயிலோட வரலாறு என்னன்னு நம்ம மக்களுக்கு தெரியற மாதிரி புரியற மாதிரி கொஞ்சம் தெளிவா சொல்லிருங்களேன் சார். இந்து மதத்தில் முக்கியமான சரித்திர கதையான ராமாயணத்தில் ராவணேஸ்வரன் சீதாமாவை தபஸ் பண்ணிக்கிற நேரத்தில் கடத்தி புட்ப விமானத்தில் கொண்டுக்கிட்டு வந்து தன்னுடைய மாளிகையில் இறக்க பார்க்குறாரு. இப்போ அம்மா சொல்கிறாங்க, நான் ஒரு தபஸ் பண்ணிக்கிற நிலையில் இருந்து ஒரு துறவர வாழ்க்கையை செய்கிறேன்னாங்க. அப்படி இருக்கும்போது எடுத்துகிட்டு வந்ததுனால இந்த மாட மாளிகைகள் அந்த மாதிரியெல்லாம் ஆடம்பரத்தில் என்னால் இருக்க முடியாது. நான் மீண்டும் தபம் செய்யக்கூடிய ஒரு இடமாகவே நீ வச்சு வைக்கணும். ஏன்னா தர்மம், சகல சாஸ்திர தர்மங்களும் தெரிஞ்ச உனக்கு இது புரியும்னு சொன்னோன்னே ராவணேஸ்வரன் கொண்டாந்து அம்மா தபம் செய்கிற மாதிரி இந்த ஒரு இடமும் அதே நேரத்தில் யாராலையும் காப்பாற்ற முடியாத ஒரு வனாந்திரத்தில் கொண்டாந்து வைக்கிறாரு. அப்படி அம்மாவை வச்ச இருந்த ராமாயணத்தின் சுந்தரகாண்ட பகுதியான அசோக வனம் இந்த காடுதான் சார் நீங்கள் இப்போ பார்க்குற கா இந்த அசோக வனம். அசோக வனம் சீதா அம்மா 11 மாதம் இங்கே இருந்து அவங்க நீராடி அந்த புனித கங்கை தான் சீதா இல்லையா நீரோடன்னு சொல்லுவாங்க. சிங்களத்தில் சீதா இல்லைன்னு சொல்லுவாங்க. அந்த பின்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த நீரோட இருக்கும். நீரோட எந்த ஒரு காலத்துலேயும் எவ்வளோ ஒரு உஷ்ணமான காலத்துலேயும் கூட நீர் வத்தினதாக அந்த வரலாறுகள் அதில் நீர் வத்தினதே கிடையாது. வத்தினதே கிடையாது. அப்படி ஒரு புனிதமான அந்த நீரோட இதன் பிற அம்மா இருந்து ராமஜபம் பண்ண இடமா தான் இந்த இங்கே ஒரு இருந்த கட்பாறையில் தான் இந்த ஆலயம் அமைச்சிருக்காங்க. இந்த மூலவர் பகுதி அது தான் அந்த அம்மா இருந்ததா தபஸ் பண்ணதா ராமஜபம் மந்திரம் சொன்னதாக. அதுக்கு பிறகு ஆஞ்சநேயர் பெருமான் எல்லா பகுதியிலையும் பார்த்துட்டு இலங்கையில் வந்து எல்லா பகுதியும் சுற்றி பார்க்குறாரு. பார்த்து ஒரு இடமும் அவருக்கான திருப்தி இல்லை. இந்த வனாந்திர பகுதியில் வந்து அவர் வந்து பார்க்கும்போது அம்மாவோட சீதையின் சீதா பிராட்டியாரோட ஒளியை கண்டு இறங்கியதனால் சீதை ஒளியோர் தமிழில் அர்த்தம். இது சிங்கள மொழியில் இந்த ஊர் பேர் இருக்குது சீதா எலியா. சீதா எலியானா சீதையின் ஒளி பெற்ற ஊர். ஆஞ்சநேய பெருமானுக்கு அந்த சீதை அம்மனோட தேஜஸ் தெரிஞ்சு இங்கே தான் அம்மா இருக்காங்கன்னு இறங்கின இடம் தான் இந்த இடம் சார். விசால ரூபம்லாம் எடுத்து காமிக்கிறாரு. அம்மா நம்ப மாட்டேங்கிறாங்க, ராவணேஸ்வரன் மாதிரி ஒரு மாயையை செஞ்சு நீ வந்திருக்க ஒரு மாயாவி அப்படின்னு துஷ்டன் அப்படிங்கிறாங்க. அப்புறம் தான் இவருக்கு நினைவு வருது ராமபிரான் கொடுத்த அந்த ராமா சீதாவோட கல்யாண மோதிரம் அந்த கணையாலேயே எடுத்து கொடுக்குறாரு. அது அப்படி கொடுத்த இடம் தான் அந்த புனியமான பணிய இடம். அந்த அதன் பிறகு அம்மா சந்தோஷப்பட்டு அவங்கள வெத்தலை மாலை வெத்தலை ஒன்று எடுத்து வச்சு ஆசீர்வாதம் பண்ணுறாங்க. இந்த இடத்துல ஆசீர்வாதம் பண்ண அந்த தாத்பரியம் அந்த முறை தான் ஆஞ்சநேயர் பெருமானுக்கு வெத்தலை மாலை போடுற ஐதீகம் உருவாகின இந்த இடமே இது. சகல சௌபாக்கியங்களும் உனக்கு கிடைக்கணும், 16 வகையான வரங்களும் கிடைக்கணும், நன்மையும் கிடைக்கணும் அப்படின்னு. அப்போ அவர் கேட்குறாரு, இந்த வரம் எனக்காக எனக்கு மட்டுமானு உன்னை வழிபடுற எல்லாத்துக்கும் இந்த வரம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னதுனால மக்கள் அடியார்கள் இன்னும் அந்த ஆஞ்சநேய பெருமான் வெத்தலை மாலை சாத்தி வழிபடுறது அந்த முதல் இது ஆரம்பமானது இந்த தளத்தில் இருந்து. தமிழ்நாட்டு உறவுகள் இந்திய வம்சாவளி மக்களோட முக்கியமான தளம் தான் இந்த தளம். தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களோட உறவுகள் தான் இங்கே இருக்காங்க. இந்திய வம்சாவளி மக்கள் வந்து மார்கழி மாதம் பிறந்துட்டா 1வது நாளில் இருந்து தை மாதம் பொங்கல் வரையும் ஒரு மச்ச மாமிசமே சாப்பிடாம ராமருக்கான கம்பம் தூக்குவாங்க. இங்கே கம்ப தூக்கு முறைன்னு சொல்லுவாங்க. ராமர் படம் வச்சு பெரிய விளக்கு வச்சு
அதில் ராமர் கோவிந்தர் ஆஞ்சநேயர் பெருமானோட பாடல்கள் படித்து 30 நாளும் அந்த மார்கழி மாதம் 30 நாளும் பக்திபூர்வமாக மலையகத்தில் இருக்கிற தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் எல்லாமே இந்திய வம்சாவளி மக்கள் அவங்களோட வழிபாட்டு முறை அந்த ராமர் பஜனை அந்த 1 மாதம் செஞ்சு ஆரம்பிக்கிற அன்னைக்கும் இங்கே வந்து நீராடி இந்த நீரோடையில் நீராடி அம்மன்ட்ட ஆசீர்வாதம் எடுத்துகிட்டு போயிட்டு தான் அந்த கம்பத்தை தூக்குவாங்க. முடிக்கிற நாளும் மாகி அடுத்த நாள் அதாவது மாட்டுப்பொங்கல் தினத்தன்னைக்கு இங்கே வந்து அவங்களோட கம்பங்கள் எல்லாம் வச்சு வழிபட்டு பஜனையை படித்து அந்த சந்தோஷமாக கொண்டாடுவாங்க. தைப்பொங்கல் அன்றைக்கி மறுநாள் அதே நாள் தான் இன்றைக்கி இந்த கோயிலோட திருவிழா நாள். அதே மாதிரி ராமநவமி, விஜயதசமி, ஆஞ்சநேயர் ஜெயந்தி, கிருஷ்ண ஜெயந்தி, வைகுண்ட ஏகாதசி நாட்கள் மிகப்பெரிய உற்சவ நாளாக நடக்கும். கோயில் உற்சவ நாள் வந்து தைப்பொங்கலுக்கும் தைப்பொங்கல் அடுத்த நாளும் கிளம்பு ரோட்டில் இருந்து கண்டி வரலாம் சார். கண்டி வந்து நூறிலியா நகரம் நகரம் கல்யாணம் தடப்பட்டிருக்கவங்களுக்கு இங்க வந்து நேர்த்தி வச்சுட்டு போனோம். இதுல ஒரு சில்லற காசு வச்சு அம்மா பாதத்துல வச்சுட்டு அவங்க வந்து அதை கட்டுவாங்க. கட்டிட்டு போயிட்டு அவங்களுடைய இஷ்டங்கள் காரியங்கள் எல்லாம் சித்தி ஆனோன்னு அம்மாவுக்கு ஏதோ பட்டோ மாலைகளோ அவங்க என்ன நேர்த்தி வச்சாங்களோ அந்த மாதிரிக்கான இதுகளை வச்சு செய்வாங்க. சில பேர் பொங்கல் வச்சு நேர்த்தியை நிவர்த்தி பண்ணிக்குவாங்க. திருமண வாழ்க்கை உத்தரப்பாக்கியத்துக்காக ரொம்பவே செய்யற இது. இந்த மேலே பார்த்தீங்கன்னா சார் அந்த தூரத்தில் இருக்கிறதே மலை, இந்த மலையில் இருந்து ஆஞ்சநேயர் பெருமான் முதல்ல வந்து இருந்து இங்கே இருந்து அம்மாவை கண்டதாக தான் சொல்கிறாங்க. முதல்ல அம்மாவை ஆஞ்சநேயர் ராவணேஸ்வரன் கொண்டாந்து வச்சுருந்த இடமும் அந்த மலை தான் அப்படின்னு ரொம்ப விசேஷமாக சொல்லுவாங்க. ஆஞ்சநேயர் பெருமான் அந்த மலையை பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயர் பெருமானோட முகவடிவாகவே இருக்கும். சரியா அவதானிச்சு பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேய பெருமான் இருக்க மாதிரியே இருக்கும். இந்த ஆஞ்சநேயரோட கால் தடமும் இங்கே ரொம்ப சிறப்புன்னு வெளியில் சொல்லிட்டு இருந்தாங்க, அங்கேயும் கூட்டிகிட்டு போறீங்களா? ஆமாம் சார், இப்படியே வந்தீங்கன்னா இடத்த பார்த்தீங்கன்னா இங்கே இருந்து அம்மா கிட்ட கனையாளியை கொடுக்குறாரு. அந்த கொடுத்ததுக்கான அடையாளமாக தாங்க இந்த சிலைகள் வைக்கப்பட்டிருக்கு. சிலைகள் இருக்கு, அதாவது ஆஞ்சநேயர் வந்து அந்த மோதிரத்தை எடுத்து காமிக்கிறாரு சார். கொடுத்து கொடுக்குறாரு அம்மா கிட்ட. இதான் சார் அந்த ஆஞ்சநேயர் வழிபாட்டு இடம், அவருடைய பாதங்கள் இருந்த அடையாளமாக இருந்தது. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இடம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் ஆஞ்சநேயரோட பாதம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்ட்டு. அந்த மலையிலேருந்து ஆஞ்சநேயர் இங்கே வரும்போது அவரோட பாதம் பட்டதாக சொல்கிறாங்க. அதையும் பற்றி ஐயா கிட்ட தெளிவாக நம்ம கேட்டுடலாம். மலையிலேருந்து மலையன்னு சொன்னேன் தானே, அந்த மலையிலேருந்து ஆஞ்சநேயர் பெருமான் சீதா பிராட்டியார் பார்க்குறாரு. பார்த்துட்டு அங்கேருந்து வச்சு கால் தடம் விட்டு ஒரு விசால ரூபமாக எடுத்து அம்மாட்ட காமிக்கிறார். அந்த இடம் தான் இதுன்னு சொல்கிறாங்க. ஆஞ்சநேயர் பெருமான் கொடுத்த மோதிரத்தை எடுத்து பார்க்குறாங்க அம்மா இந்த இடத்துல. நாங்கள் இங்கே வரும்போது இன்னொரு விஷயமும் எங்களுக்கு சொன்னாங்க, ஆஞ்சநேயர் வாழில் வந்து நெருப்பு வச்சுட்டாங்க, ஆஞ்சநேயர் அந்த காட்டையே வந்து எரிச்சிட்டாரு, ஆஞ்சநேயரோட சிலை இங்கே வந்துச்சு அப்படின்னா ஆஞ்சநேயருக்கு வாழ் இல்லாமல் தான் இங்கே எடுத்துகிட்டு வருவாங்க அப்படின்னாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை சார்? அவருடைய சிலைகள் எடுத்துகிட்டு வரும்போது வாழ் இல்லாமல் அப்படியெல்லாம் இல்லை. ஆஞ்சநேய பெருமான் அம்மாவை வந்து கண்டுட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு போகிறாரு. போயிட்டு ராவணேஸ்வரன்ற கதையை கேட்குறாரு, அம்மாவை நீ விட்டுறணும் உனக்கு நல்லது அப்படின்னு. ராவணேஸ்வரன் அண்ணன் மீறி ஒருத்தன் கதைக்கிறானே அப்படின்னு அவர் ஏற்றுக்க மாட்டேங்கிறாரு. அவர் தன்னுடைய ஆளுகளை வச்சு அவருடைய வாளில் தீயை வச்சிடுறாரு. ஆஞ்சநேயர் என்ன விளையாட்டுக்காரர் தானே, வாழை எடுத்து அங்கங்கே அங்கங்கே மாளிகையில் ராவனோட மாளிகைகள் சொத்துகள் அங்கங்கே எங்கே தேடுதோ அதெல்லாம் வச்சுட்டு வரார். வச்சுட்டு வந்து இந்த வனாந்தரங்கள் எல்லாம் வைக்கிறார். வச்சுட்டு வந்தோடனே அம்மா அதுலேருந்து ஒரு கொஞ்சம் தூரம் இடம் பெயர்ந்ததாக வரலாறும் உண்டு. வச்சுட்டு இந்த பகுதியை வச்சுட்டு வச்சுட்டு போயிடுறார். இந்த இடங்கள் எல்லாமே இன்னும் அந்த மண்ணெல்லாம் பார்த்தீங்கன்னா கருப்பு கலரில் தான் அந்த மண் இருக்கும். இது தான் அந்த மண், கருப்பு கலர்லேயே இருக்கும் இந்த மண். வெயில் நேரத்தில் இதை எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு சாம்பல் வாட வாசம் வீசும். இதை நீங்கள் மணந்து பார்த்தீங்கன்னா இப்போ இதில் வந்து அந்த சாம்பலோட மணமும் வரும். அதாவது அவர் கையை பார்த்தவொடனே தெரியுது அந்த சாம்பலில் நம்ம கை வச்சு எடுத்தோம் அப்படின்னா எந்த அளவுக்கு கருப்பாக இருக்கும்னு. இந்த மண்ணும் அப்படியே தான், அந்த சாம்பல் வாடை அப்படியே வருது. இதுதான் இங்கே உள்ள சிறப்பே. அதே மாதிரி இந்த மரம் தான் அசோக மரம்னு சொல்கிற மரம். அசோக மரங்களா? அசோக மரம். சரி, அம்மா அமர்ந்திருந்த மரங்கள் இல்லை, அது பழைய காலத்து மரம் அது இல்லை, அந்த இனம் தான் சார் இந்த அசோக மரம். இப்போ பூக்கக்கூடிய காலங்கள் இப்போ சிகப்பு கலரில் ஒரு பூ பூக்கும். இது இந்த வைகாசி மாதத்துலேருந்து ஆவணி வரைக்கும் நிறைய பூத்து இருக்கும். அந்த அசோக வனத்தோட பூவை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா அப்படியே பாருங்களேன். இப்போ தான் பூ பூக்கிற காலம் வந்து ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா இந்த ஊரே வந்து அவ்வளோ அழகாக இருக்குன்றாங்க. தாவரவியல் சம்மந்தப்பட்டு எடுத்தீங்கன்னா இந்த மண்ணு பகுதியில் தான் இந்த மரத்தோட விசேஷமே கூட. அதனால அரசாங்கம் இதை ஒரு பாதுகாப்பான மரமாக வச்சுருக்காங்க, யாரும் உடச்சி எடுத்துகிட்டு போயிடாது. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த வீடியோவை பார்த்து அனுபவிக்கிறவங்க எல்லாருமே எல்லாத்துக்கும் இறைவன் முன்னின்று இந்த சீதா பிராட்டியார் நல்லது செய்வாங்க. ராமரோடைய நல்லாசி கிடைக்கணும், ஆஞ்சநேயர் பெருமானோட நல்லாசி கிடைக்கணும்னு வேண்டிக்கிறேன் சார். இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருக்கும் அந்த ஆசீர்வாதம் கிடைக்கும் நாங்கள் நம்புகிறோம். அவ்வளோ நாங்கள் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம். இன்னொரு டிஃப்ரெண்டான வீடியோவில் மீட் பண்ணுறோம்.